இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நாட்களிலும் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை தற்போது சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடையில் வழங்கும் பொருட்களை வாரத்தில் 7 நாட்களும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கடை இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அறிவிப்பு. அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து கணவனை விட்டு பிரிந்து வாழும் பெண்களுக்கு வந்து குடும்ப அட்டை கிடையாது. தற்போது கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் பிரிந்து வாழும் பெண்களுக்கும் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்புகள். இது மட்டும் இல்லாமல், உங்கள் ஊருக்கான ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லி நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா, ஃபஸ்ட் உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகம், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகம். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்துடைய பேர் இல்லாமல் இருக்கும், உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய தாலுக் எதுவாக அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் கடைக்கான குறியீடு, கடை பொறுப்பவருடைய பெயர், கடையின் பெயர் எல்லாமே இருக்கும். கடையின் பெயர்னு இருக்குல்ல, அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும். உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். 16GB 145BY சொல்லியிருக்கும். கடை குறியீடு என்னை வந்து செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட ரேஷன் கடையோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நியாய விலை கடை தகவல்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இருக்காது, அதை ஹைட் பண்ணிருப்பாங்க. செயல்பாட்டு வகை, கடையுடைய பெயர், ஏஜென்சியுடைய பெயர், எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதற்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்திருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். பாட்டம்லேயே அதோடைய லிஸ்ட் இருக்கும், யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்களை கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தொகை, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள்.